திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. திடமனம் திடன் கொள்ள வேண்டும் என்று நாம் அடிக்கடியாக கேட்கிறோம். திடமனதா இருக்கும்படிக்கு திடன் கொள்ளும்படிக்கு தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள் என்று நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். எனவே திடன் கொள்ளுகிற நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். சும்மா திடன் கொள்ளுவது என்பது ஏதோ ஒரு சில நேரத்தில் வெறுப்பினால் என்ன நடந்தால் நடக்கட்டும் என்று சொல்லி அப்படி ஒரு விதமான எண்ணம் இருக்கலாம். சில நேரம் கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று ஒரு சாதாரணமாக நினைத்து கொண்டு அந்த காரியத்தை அப்படியே வைத்து விடலாம். பல விதங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். சும்மா திடமனதாக இருந்தால் போதாது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 27:14 ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 31:24 வாசிப்போம். சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு கொஞ்சம் தெரியும். வேத புத்தகத்தில் சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பலவிதமான பாதைகளினூடாய் கடந்து செல்லுகிறார். அதனால தான் கடந்து செல்லும்போது திடனற்று போகிற பல நேரங்கள் வருகிறது. இப்போ திடனற்று போகும்போது தான் அவர் சொல்லுவார், தன் ஆத்மாவோடு பேசி கொள்ளுவார், தனக்குத்தானே தைரியம் சொல்லி கொள்ளுவார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இது. திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் காத்து காத்து இருந்து நமக்கு சொல்ல நம்முடைய சாதாரண பாஷையில் சொல்லுவோம், காத்து காத்து கண்களெல்லாம் பூத்து போகிறது. ஏனென்றால் பார்த்து கொண்டே இருக்கிறோம், எதிர்பார்த்த காரியம் வரவில்லை, எதிர்பார்த்த காரியம் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பார்த்து 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 நாம் தளர்ந்து போகிறோம், கண்கள் பூத்து போகிறது. பார்த்து எதிர்பார்த்து இருக்கும்போது கிடைத்து விட்டதென்றால் அந்த பார்வை நமக்கு அடுத்த காரியத்தில் போகும், இல்லைன்னா கிடைத்த காரியத்தில் சந்தோஷப்படுவோம், அப்போ கண்கள் பூத்து போவதில்லை. ஆனால் கிடைக்கும் வரைக்கும் மிக ஒரு கடினமான பாதையில் தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே தேவன் நம்மை திடப்படும்படி சொல்லுகிறார். திடமனதாக இருந்து காத்திருங்கள், கர்த்தருக்கே காத்திருங்கள். சும்மா விருதாவாய் காத்திருப்பதல்ல, சும்மா காத்திருப்பதில்லை, கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது மூன்று பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வைத்து அதை நாம் சற்று தியானித்து நாமும் கர்த்தருக்குள்ளாய் திடன் கொண்டு நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வார்த்தை உண்மை உள்ளது. எதுவாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்தா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினருடைய வாழ்க்கை, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஆத்மாவுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள் ரட்சிப்புக்காக, அதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் தான் கிடைக்குமே தவிர ஒரு நாள் கெட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதை நினைவில் வைத்தவர்களாக எப்போதும் ஒரு விசுவாச உறுதி. திடமனதாக இருக்கிறோன்னா எதுக்கு திடமனதாக இருக்கிறோம்? விருதாவாக அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவுடைய வாழ்க்கை, யோபு பக்தனின் வாழ்க்கையை வைத்து இந்த காரியத்தை முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். ஒரு இல்லாமையில் திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம். முதலாவது இல்லாமையில் திடமனது. ஒரு காலத்தில் அவருக்கு எல்லாம் இருந்தது. செல்வ வாழ்வு, சுக வாழ்வு, மிக மேன்மையான ஒரு நல்ல வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார். நிறைவான வாழ்வு அவருக்கு இருந்தது. ஆனால் எல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு இல்லாமையின் வாழ்வுக்குள்ளாக ஒரு சமயம் அவர் கடந்து வருகிறார். அப்படி கடந்து வருகிற அந்த நாட்களில் அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது, அவர் எப்படி கர்த்தருக்குள் ஒரு திடமனது அவருக்குள் இருந்தது என்பதை அந்த யோபு புஸ்தகம் 42 அதிகாரங்கள், விசேஷமாக அந்த ஒரு சில அதிகாரங்களுக்கு முன்பு வரைக்கும் அதை குறித்து நாம் அதிகமாக படிக்க முடியும். யோபு பேசின வார்த்தைகளில் இருந்து அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்றார்.
அவருடைய நஷ்டத்தை சொல்றார், அவருடைய மதிப்பு குறைந்து போகிற அனுபவங்களை எல்லாம் சொல்றார், எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் வெட்ட வெளிச்சமாய் சொல்றார். கர்த்தரோடு உள்ள காரியத்திலையும் இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறேன், நான் இப்போது இந்த இல்லாமையில் இப்படி எல்லாம் இழந்து விட்ட நிலமையில எப்படி இருக்கிறேன் என்பதையும் கூட வெளிப்படையாக பேசுகிறார். அதை வைத்து நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொண்டு தைரியப்பட முடியும், கர்த்தருக்காக காத்திருக்க முடியும். யோபு 14:14 வாசிப்போம். யோபு 14:14 வசனம். எனக்கு குறிக்கப்பட்ட நாள், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவர் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு மாறுதலை எதிர்பார்க்கிறார். எனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், எனக்கு இதில் ஒரு சேஞ்ச் வேணும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அவருக்கு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், ஒரு செல்வ வாழ்வு, ஒரு சுக வாழ்வு, ஒரு சமாதானமான வாழ்வு, ஒரு நிறைவான வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அவர் ருசித்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர் இப்போது வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமையில் அவர் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும், ஏதோ ஒரு நாளை நீர் குறித்து வைத்திருக்கிறீர், குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். அப்படின்னா நிச்சயமா இந்த கஷ்டத்தில் இருந்து, இந்த இல்லாமையில் இருந்து எனக்கு ஒரு மேன்மை, ஒரு நிறைவு, ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் நிச்சயமாக உண்டு என்று காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தில் எனக்கு இப்படி இருந்தது, நான் இழந்து விட்டேன், இவ்வளவு நிறைவா இருந்தது, இப்போது நான் இல்லாமையில் இருக்கிறேன், இதெல்லாம் இனி என்னுடைய உலக வாழ்வில் சாத்தியம் அல்ல என்று நினைத்து சோர்ந்து போய் விட்டுவிட்டவர்களாக, எதிர்பார்ப்போ நம்பிக்கையோ இல்லாமல் திடனற்றவர்களாக இருக்கிறீர்களா? தெய்வ பிள்ளைகளே, இந்த யோபுவுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இதை பிடித்து கொள்ளுங்கள், எனக்கு மாறுதல் உண்டு. ஆனால் என்ன மாதிரி மாறுதல் என்று அவர் சொல்லவில்லை, எப்படிப்பட்ட மாறுதல் என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது, என் ஆண்டவர் எனக்கு ஒரு மாறுதலின் நாளை குறித்து வைத்திருக்கிறார், அதுவரைக்கும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், என் கடைசி பகுதியில், என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தாரானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவருக்கு அவருடைய உள்ள எப்படியெல்லாம் கலங்குகிறது என்பதை மிக அழகாக அது அப்பட்டமாக வெளியே காண்பிக்கிறார். ஏன் ஆவியானவர் இதையெல்லாம் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்? இன்னைக்கு நாம் நம்முடைய உள்ளங்களும் சில காரியங்களை நினைக்கும் போது, சில இல்லாமைகள், வருத்தங்கள், வியாதி, வேதனைகள், சில போராட்டங்கள், சோதனையான சூழ்நிலைகள், இவைகளில் எல்லாம் கடந்து செல்லும் போது நம்முடைய உள்ளமும் பல வித எண்ணங்களை யோசிக்கிறது, பல காரியங்களை நாமும் திங்க் பண்றோம், பல நேரங்களில் நினைத்து திகைத்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். அப்போல்லாம் சில நேரத்தில் நினைப்போம், நான் இப்படியே ஆண்டவரை நம்பாமல் இருக்கிறேனா, நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேனா, எனக்கு சோதனை வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே நான் வந்து இப்படிலாம் கலங்குகிறேனே, அப்போ தேவனை விட்டு விலகிவிட்டேனோ, அப்படிலாம் நினைவு நமக்கு வரும். ஆனால் அது வந்து பொய், அப்படி நாம் நிச்சயமாக இருக்கிறது இல்லை. கர்த்தரோடு தான் இருக்கிறோம், கர்த்தருக்காக தான் வாழ்கிறோம், ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் அவர் சற்று மறைந்து நிற்பது போல் நமக்கு தெரிகிறது. சில நேரங்களில் அவருடைய பிரசன்னத்தை கூட உணர முடியாத அளவுக்கு இருளான நிலைமையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமைக்கு தான் நம்மை தைரியப்படுத்த, திடப்படுத்த தான் தேவன் இந்த யோபு புஸ்தகத்தை வேதத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோபு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக நமக்கு தைரியமாக இருக்கும். யோபு எப்படியெல்லாம் சிந்திக்கிறார், எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று பல காரியங்கள் மிக அழகாக இருக்குது. அவர் நினைக்கிறாரு, சரி, எனக்கு வந்து எப்படியானாலும் ஒரு மீட்பு உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஜெயம் உண்டு, ஒரு வெற்றி உண்டு, எல்லாமே எனக்கு உண்டு, உண்மைதான். ஆனால் அது என்னைக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அதற்கென்று குறிக்கப்பட்ட நாள் எது, அது எனக்கு தெரிந்தா நலமா இருக்குமே என்று நினைத்துதான் அவர் புலம்புகிறார். அவருக்கு பெரிய நம்பிக்கை. இன்று நாம் விசுவாசிப்பது போல அவருக்கு ஒருவேளை வேத வசனங்கள்லாம் கரங்களில் எழுதி கொடுக்கப்படலை. இன்னைக்கு நமக்கு அநேக காரியங்களை வைத்து அழகாக எழுதி வேதாகமத்தை கத்த தந்திருக்கிறார். இப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லாவிட்டால் கூட, ஏன் நண்பர்கள் என்று சொல்லி அவரிடத்தில் வந்தவர்கள் கூட
அவர் சோர்ந்து போக பயந்து போக அவிசுவாசம் அடையக்கூடிய வார்த்தைகளை தான் சொல்லி கொண்டே இருந்தார்கள். இப்படி ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையில் கூட யோபு கர்த்தரை பிடித்து கொள்ளுகிறார். எனக்கு மாறுதல் வரும், அந்த குறிக்கப்பட்ட நாளில் மாறுதல் வரும், ஆனால் அது அவர் குறித்து வைத்திருக்கிறார். என்னைக்குன்னு எனக்கு அது தெரிந்துவிட்டால் நலமாயிருக்கும். நாமும் அப்படிதான் நினைக்கிறோம், எப்படியாவது இதுலேருந்து என்னை தூக்கி எடுப்பார் எனக்கு நிச்சயம், எப்படியாவது என் பிள்ளையுடைய விவாக காரியத்தை வெற்றியாய் நடத்தி தருவார் அது உண்மைதான், இல்லை எப்படியாவது என் மகளை ரட்சித்து கத்தர் கொண்டு வருவார், என் புருஷனை ரட்சிப்பார் உண்மை, நான் வேண்டிக் கொள்கிற வேண்டுதல் வீணாய் போகாது என்று நினைக்கிறோம். ஆனால் இன்னொன்று தோணும், எப்போ ரட்சிப்பார்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே, எப்போ அந்த விவாக காரியம் வாய்க்கும் என்று நினைத்தால் அது தெரிந்து விட்டதானால் எனக்கு கொஞ்சம் கூட தைரியமாக இருக்குமே, இப்போ நான் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நடந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? யோபும் அப்படி சூழ்நிலையில் தான் இருந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஹாலல்லூயா! பார்க்க வேண்டிய ஒரே இடம் கர்த்தர் மட்டுமே. ஹாலல்லூயா! விசுவாசிக்க வேண்டிய ஒரே காரியம் வேத வசனம் மட்டுமே, வேறு ஒன்றுமே நமக்கு கிடையாது. அதை மாத்திரம் நோக்கி பார்த்து எனக்கு நிச்சயம் மாறுதல் உண்டு ஆண்டவரே, என்றைக்கும் இந்த கஷ்டத்துக்குள் என்னை நீர் வைப்பது இல்லை, என்றைக்கும் இந்த வியாதி என்னும் கட்டுக்குள் என்னை நீர் அடைத்து போடுவது இல்லை ஆண்டவரே, என்னை தூக்கி எடுப்பீர், எனக்கு இதிலிருந்து ஒரு வெற்றியை தருவீர், ஒரு விடுதலையை தருவீர், எனக்கு அது உண்டு என்ற ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே யோபு பக்தன் யோபு 6:11 வசனத்தை நாம் வாசித்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். யோபு 6:11, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என்று கேட்கிறார். நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், எம்மாத்திரம். உங்கள் கண்ணு முன்னால ஒரு சின்ன காட்சியை நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். ஒரு இடத்துலேருந்து தவறி ஒரு மலையிலேருந்து ஒரு மனுஷன் விழுந்து விட்டான். அவன் விழுந்து ஒவ்வொரு இடமா விழுந்து எதையாவது பிடித்து கொள்ளலாம் என்று பற்றி கொள்ளும் போது கடைசியில் ஒரு மரத்தின் வேர் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த வேர் ஒரு இருட்டு வேலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இருளான வேலையிலே அந்த வேர் மரத்தின் வேரை மாத்திரம் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே இருக்கிறான். அவன் அப்படிப்பட்டவன் உள்ளத்தில் என்ன தோணும், விடியும் விடியும், இப்போ விடிஞ்சிரும், எப்போ விடியுமோ தெரியலையே, டைம் கூட பார்க்க வழி இல்லை, எப்போ விடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி விடியற் காலத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறான். ஏன், யாராவது என்னை விடுவிப்பார்கள், எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லி அதில் அப்படி தொங்கிக் கொண்டே பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்போது விடியும் என்று அவனுக்கு தெரியாது. அப்போ அவன் கேட்பான், ஆண்டவரே நான் இப்படி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறேனே, நான் காத்து கொண்டே இருக்கிறேனே, காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், திடீரென்று என் பிடி விட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதலமான பாதாளத்தில் அல்லவா நான் விழுந்து போவேன், இப்படி பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறேனே என்று நினைப்பான். ஆனால் விடியும் போது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். விடியும் போது அவன் ஜஸ்ட் கீழே பார்த்தா அவன் காலுக்கும் தரைக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கும். ஹல்லேலூயா! இப்படிதான் பல நேரங்களில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நாம் அந்த இருளான வேளையிலே அந்த நெருக்கத்திலே நான் காத்து கொண்டிருக்க என் பலனே மாத்திரம் ஆண்டவரே, காத்து 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 பலனற்று போய்விட்டேனே, இந்த இருளுக்குள் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய நேரம் விடியற்காலமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்போ நம்ம விடியற் காலத்தில் வெளிச்சத்தில் பார்க்கும்போது, ஓ இவ்வளோ பக்கத்தில் நான் விடுதலைக்கு இவ்வளோ அருகில் இருந்திருக்கிறேனே என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி விடுதலையை சுதந்திரித்து கொள்ளுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதை தான் செய்ய போகிறார். திடன் கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரை பிடித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் நான் காத்து கொண்டிருக்கேன் என் பலனே மாத்திரம், திடமனதை விட்டு விடாதீர்கள். தேவ பிள்ளைகளே, யோபுவுக்கு அந்த திடமனதாய் காத்திருந்த யோபுவுக்கு இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் அப்படி காத்திருக்குதலை குறித்து அவருடைய கஷ்டத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 9:27 அவர் கொஞ்சம் கூட மிக ஒரு நெருக்கமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 9:27 படிக்கிறோம், என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால். அப்புறம் அவருக்கு அப்படினாலும் சில கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பின்னால் அவர் வசனங்களில் சொல்கிறார். இதில் என்ன சொல்லுகிறார், என் அங்கலாய்ப்பை நான் மறந்து. அங்கலாய்ப்புன்னா அவருக்கு பெரிய இழப்பு, அவருடைய பொருளாதாரம் எல்லாம் போச்சு, பிள்ளைகள் போச்சுது, அவருடைய செல்வங்கள் எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது, மனைவி மட்டும் இருக்கிறாள். அவ்வளோ ஒரு பரிதாபமாக இழந்து போய் இருக்கிற அந்த அங்கலாய்ப்பு மட்டுமல்ல, சரீரத்தின் சுகம் போய்விட்டது, எல்லாம் போயிட்டு பலன் போயிருச்சு, ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற அந்த நாட்களை அவர் சொல்லும்போது, சரி இந்த அங்கலாய்ப்பெல்லாம் நான் மறந்துட்டு என் முகத்தின் துக்கத்தை எல்லாம் மாற்றிட்டு
முகத்துல அவர் சொல்றாரு என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மீதியா இருக்குது அவ்வளோ பயங்கரமா இருக்குது என்னுடைய வியாதின்னு சொல்றவரு இத கூட நான் கொஞ்சம் மறந்து நான் திடனடைவேன் அப்போ என்னுடைய அங்கலாய்ப்பை மறந்து துக்கத்தை மாற்றி திடனடைவேன் சில நேரங்களிலே யோபுவை போல சில கடினமான வழியிலே கடந்து செல்லும்போது சரி கொஞ்சம் இதெல்லாம் மறந்து விட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவோம் இதுக்குள்ளே கடந்தோனா நம்ம எதுக்கு ஆவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தைரியம் ஒரு திடனடைதல் எடுத்துக்கொண்டு வருத்தங்களை மறந்து அங்கலாய்ப்புகளை மறந்து அப்படியே கொஞ்சம் எழும்பலாம் என்று சொல்லி அப்படி எழும்பும் போதும் அடுத்ததாக சில கஷ்டங்கள் வருத்தங்கள் பாரங்கள் சிலரால் வருகிறது நமக்குள்ளே வருகிறது பல சூழ்நிலையில் வருகிறது அவர் சொல்றாரு ஆண்டவர் என்ன அப்படி நான் நினைச்சி அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து திடனடைவேன் என்று சொன்னா கூட திரும்பவும் எனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லுகிறார் இப்படி இருக்கிறீங்களா யாராவது நான் இனி எழும்பிடலாம் நான் இப்படி இருக்க கூடாது நான் மறுபடி இந்த வருஷத்திலிருந்து வேதத்தை ஒழுங்காக வாசிக்க ஆரம்பிப்பேன் இவ்வளவு நாளும் அழுது 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 எதையோ நினைத்து உலகத்தின் காரியங்கள் எப்படியும் இந்த உலகத்தில் நாம் வாழுவதனால் உலகத்தின் காரியங்களை சந்தித்து தான் ஆகணும் ஏதோ மரமோ கல்லோ அல்ல அதனால் அந்த நிலைமைகள் எல்லாம் நம்மை பாதிக்கும் போது வேதனைகள் நமக்கு உண்டு கஷ்டங்கள் நமக்கு வருகிறது பலவீனங்கள் வருகிறது தூக்கம் இல்லாத இரவுகளை சந்திக்கிறோம் பல கஷ்டங்களை நம்ம கடந்து போகிறோம் உண்மைதான் ஏன்னா மனுஷனா கத்தர் வைத்திருக்கிறதுனால சராசரி மனுஷருக்குள்ள அத்தனை கஷ்டங்களும் உண்டு ஆனா ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக திடன் கொள்ள முடியும் ஹல்லேலூயா அந்த யோபு அப்படி எழும்ப நினைக்கிறார் எழும்புகிறார் இந்த ஒரு உள்ளத்தின் ஆழம் எல்லாருக்குள்ளே வேணும் நமக்குள்ள வேணும் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போனா அதே அந்த அடுத்த வசனத்துல சொல்றாருன்னா அப்படி எழும்பிடலான்னு பார்த்தாலும் டெய்லி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த 9:28 பார்க்கிறோம் 28 அந்த வசனங்களில் பார்க்கும்போது நான் எல்லாம் எழும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய நிகழ்காலத்தின் காரியங்களை பார்த்து என் வருத்தங்களை பற்றிய பயமா இருக்கிறேன் வருத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது சரி கடந்த காலத்தை மறந்துடுவோம்னு நினைச்சா இன்றைக்கும் என் வாழ்க்கை இப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது அப்ப நிகழ்காலத்தை குறித்து நான் பயப்படுகிறேன் எப்படி தொடச்சு போட்டுட்டு என்னால இருந்துட முடியும் எப்படி திடன் கொள்ள முடியும் அப்படி திடன் கொள்ளுவேன் என்று சொல்லி எழும்பும் போது இவைகள் எனக்குள் வருகிறது என்று சொல்லுகிறீர்களா அந்த யோபுவுக்கு தான் ஆண்டவர் மிக அழகான ஒரு தரிசனத்தை கொடுத்தார் 19:18 யோபு 19:18 இவர் அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாம் வருத்தங்கள் சொல்லி 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 போகும்போது நிச்சயமா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்திருப்பார் அவருக்கு ஒரு நல்ல காரியம் அவருக்கு அவர் சொல்ல போகிற வார்த்தையை குறித்து ரொம்ப நல்லா சொல்றார் 23 இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அவைகள் அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஏனென்னா நான் இவ்வளோ வேதனைப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ வியாதிக்குள்ளே இருக்கிறேன் இவ்வளோ துக்கத்துக்குள் தனிமையில் இவ்வளோ கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறேன் ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது நான் ஒன்று சொல்ல போகிறேன் அது எனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை இனி வர்றவங்களுக்கும் தெரியணும் வரும் காலங்களுக்கு தெரியும்படி அது கருங்கல்ல எழுதப்படணும் அது வந்து எப்படி அது எதனால் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஈய எழுத்தாக எழுதப்படணும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் கருங்கல்லில் ஈய எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும் சில இடங்களை நம்ம பார்த்தா கற்கள் அதை வந்து நல்ல அந்த காட்சிக்காக வச்சுருப்பாங்க அந்த மலைகள் அந்த மாதிரி இடங்களில் அந்த எழுத்துக்களில் ஈய மலகாக ஊற்றப்பட்ட அப்போ அந்த எழுத்துக்கள் அழியவே செய்யாது அப்படி முத்திரை விட்டா எழுத வேண்டிய எழுத்து உண்டு என்று சொல்லி தான் 25 சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளின் தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார் ஹல்லேலூயா அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுக்கப்படுகிறது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்கு ஏதுவான விசுவாசத்தை தூண்டுகிறதற்கு ஏதுவான ஒரு அழகான காட்சி அவருக்கு காட்டப்படுகிறது இதை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் அது மிக முக்கியமானது எனக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நான் பார்த்திருக்கிறேன் இதை இந்த ஒரு காரியம் என் மனதுக்குள் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார் அது எப்போ சொல்றாரு
கஷ்டப்பட்டுட்டிருக்கும்போது, வியாதியில் கிடக்கும்போது, துக்கத்தில் இருக்கும்போது, இழந்து இல்லாமையில் இருக்கும்போது தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவர் என்ன சொல்லுகிறார் அதில், இந்த தோல் முதலானவைகளை அழுகி போன பின்பு எல்லாமே போயிருச்சு. அதே 19:20 தான் படிக்கிறோம், என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. எப்படி சொல்கிறார்? அப்புறம் சிநேகிதரை பார்த்து கெஞ்சுறார், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் இறங்குங்கள்னு கெஞ்சுகிறார். தேவனுடைய கை என்னை தொட்டதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, என் மேலே இரக்கமா இருங்கள் என்று கேட்கிறார். அந்த நண்பர்கள் பேசுகிறத பார்க்கும்போது இரக்கமற்று பேசுவதாக நாம் உணர்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு கடினமான சூழ்நிலைக்குள் இருந்த யோபுவுக்கு தான் ஒரு பரம தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த தரிசனம் வருங்காலத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டது. இருந்தாலும் அதற்கு முன்பாக யோபுவின் வாழ்க்கையிலே இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் அவரை என்ன செய்வேன், பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். ரொம்ப அழகாக சொல்லுகிறார், மறுரூப சாயலில் பார்ப்பேன் அதை சொல்லலை அவர். நாம் இந்த வசனத்தை அப்படி எடுக்கிறோம், கரெக்டு. ஆனால் அவர் சொல்கிறார், என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண், என் கண்ணே, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும், நான் அவரை பார்ப்பேன், இந்த என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். எல்லாம் அழுகி போச்சு உண்மைதான், ஆனால் இதற்கு ஒரு நாள் உண்டு. நான் இப்படியே அழிந்து அழுகி செத்து மண்ணோட நான் போக போகிறது இல்லை. என்ன பெரிய விசுவாசம், எவ்வளோ பெரிய விசுவாசம். அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு சின்ன புண்ணு நம்முடைய சரீரத்தில் வரும்போது, ஒரு சின்ன காயம் பட்டு சில மாதங்கள் ஆறாமல் இருந்து விடுகிறது. சிலருக்கு சுகர்னால புண்ணு வருது, ஏதா இருக்கலாம். சிலருக்கு புற்றுநோயின் காரணமாக வருகிறது. எந்த புண்ணாக இருக்கட்டும், நமக்கு உடனே நம்ம முதல்ல நமக்கு ஒரு எண்ணம், ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே, இவ்வளோ காலம் ஆறலையே, என் வாழ்க்கையின் முடிவு இந்த புண்ணு தானா, இதோட தான் நான் அழிந்து விடுவேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ சரீரம் முழுவதும் இந்த பற்களை மூட தோல் மாத்திரம் மீதி இருந்த அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு யோபுவுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்திலே அவர் நம்பிக்கை வைத்தார். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா, விசுவாசிக்க முடிகிறதா? இந்த என் மாம்சத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயிரோட வச்சிருக்கிறார். இந்த பூமியில் தேவன் என்னை வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையா என்னை வைத்திருக்கிறார். இந்த மாம்சத்திலிருந்தே நான் தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா, அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். யார் யாருக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது, ரொம்ப காலமா நீண்டுகிட்டு இருக்குது இந்த வியாதி, ரொம்ப காலமா என்னை கஷ்டப்பட்டு படுத்தி கொண்டிருக்குது, இப்படியே தான் எனக்கு ஆயிருவேனா நினைச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க, யோபுவை போல அறிக்கை பண்ணுங்க. இந்த என் தோல் முதலானவைகள் இப்படி அழுகி இருந்தாலும், இந்த புண் இப்படி எனக்கு இருந்தாலும், என் இந்த மாம்சத்திலிருந்தே என் ஆண்டவர் எனக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பேன். ஹல்லேலூயா, என் ஆண்டவர் எனக்கு இரட்டத்தனையாய் தர இருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, யோபுவுக்கு அன்னைக்கு அவருக்கு இரட்டத்தனையான நன்மை கிடைக்கணும் ஒருவேளை வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவர் தைரியமா சொல்றாரு, எனக்கு இந்த என் இந்த மாம்ச எனக்கு முன்னால வந்து நின்று எனக்கு சுகம் தருவார், எனக்கு பலன் தருவார், என் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார், என் கட்டுகளை அறுத்து போடுவார். என்றைக்கு இந்த பிசாசின் போராட்டத்துக்குள்ள நான் இருக்க போறது இல்லை, இந்த என் மாம்சத்திலிருந்தே நான் பார்ப்பேன். இந்த என் கண்ணு தான் இனி வரும் கால ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது, நான் தான் அனுபவிக்க போகிறேன். கர்த்தரன் அதற்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, திகா நிகா தனமோ ஷமலரா தனமோரியா, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி,
கத்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கத்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உண்மை 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 உண்மை. வேத வசனத்திலிருந்து தந்திருக்கலாம், அவங்க அவர் உங்களோட பேசியிருக்கலாம், சொப்பனத்தில் சொல்லி இருக்கலாம், உணர்விலே தந்திருக்கலாம். எந்த வார்த்தையா இருக்கட்டும், இயேசு தந்த வார்த்தை, தேவன் தந்த வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம் தான் யோசேப்பை புடமிட்டது புடமிட்டது. ஒருவேளை புடமிடப்படலாம், நீங்க புடமிடப்படலாம். யோபு சொன்னாரு, அவர் அவர் புடமிடும் போது பொன்னாக விளங்குவேன் பொன்னாக விளங்குவேன் பொன்னாக விளங்குவேன். ரீபாமா ரபலர பதன மொஷமலரான் தலனமா ரிபிரி பிக்கமௌரியான் தலனமா லூகா தினி தினி பிஷபாபா ரிபிரி பிக்கபலபரமா. அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் இல்ல. எங்க அம்மா ஜோமணி ஜோமணி இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க கண்ணை மூடிட்டாங்க. நாங்க அனுபவிக்கிறோம்னு உங்க பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க இருந்து பார்க்க போறீங்க. நீங்க நீங்க தான் இந்த சரீரத்துல தான் இந்த மாம்சத்துல தான் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில நீங்களும் உங்க குடும்பமும் தேவன் தருகிற நன்மைகளை அனுபவிக்க போகிறீர்கள். தேவன் தருகிற நன்மைகளை அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென் ஆமென். அவிசுவாசம் அகலுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அகற்று போவதாக, அகற்று போவதாக. லாசரவின் கல்லறையை கல்லை புரட்ட மார்த்தாலே ஒரு தடையான வார்த்தையை சொல்லிவிட்டார். அது போல யாராவது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசு செய்கிற அற்புதத்தை தடை செய்யும் வண்ணமா யாராவது சொல்றீங்களா? விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. அவர் அற்புதம் செய்யட்டும், அவர் அற்புதம் செய்யட்டும், இயேசு அற்புதம் செய்யட்டும். சமமா ரிபிரி பிக்கமௌரியான் தலனமா லிபிதிரி பிஷபர பௌதிரி பிக்கபல பரபா ரிபல பர பௌதிரி பிஷபர பௌதிரி பிக்கபல பரபா. ஆமேன் ஆமேன் ஆமேன். மனுஷரால் இது கூடாதது தான் சகோதரியே, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற உங்களாலும் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory malaradana moshavara bodiri bikabala barabadara boriala baraba rikanyadana moshamala boriadana moriantalanama kudumi ellam kudumi ummali ellam kudum kudadadu onchumille umar kudadadu onchumille kudumi ellam kudumi உம்மாலி எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமி. விசுவாசத்தோடு பாடுவோம், விசுவாசத்தோடு எல்லாரும் பாடுவோம். ஆமே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்ல கூடுமி எல்லாம் கூடுமி உம்மாலி எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. அவர் வார்த்தை தந்திருக்கிறார், வார்த்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறுதலை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த இரட்டத்தனையான பலனை, ஆமென் ஹல்லேலூயா, அந்த சுகத்தை, அந்த விடுதலை, எதுவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது நிறைவேறும் காலம், இது நிறைவேறும் காலமாயிருக்கிறது. விட்டுவிட வேண்டாம். கண்களை அவரை விட்டு நீக்கி விடாதீர்கள், கண்களை அவரை விட்டு விலக்கி விடாதீர்கள். அவரையே பார்த்து கொண்டிருப்போம், அவரையே பார்த்து கொண்டிருக்கும். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் அப்பா, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் அப்பா. கிருபை 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 கிருபை. என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், என் கண்களே அவரை காணும், அவர் செய்கிற அதிசயங்களை காணும். நான் தான் அனுபவிக்க போகிறேன், நாங்க குடும்பமா அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அவர் வரும்போது, அவர் வரும்போது மறுரூப சாயலாய் அவரை தரிசிப்போம், அவரை தரிசிப்போம். ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தால் உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போகிறதா, சோர்ந்து போகிறதா? அதன் நினைக்கும் போது எப்போ கிடைக்கும் ஆண்டவரே, எப்போ வருவீர் ஆண்டவரே, உங்க சந்திப்பு எப்போது இருக்கும் எனக்கு, எப்போ என்ன பார்க்க வர போறீங்கன்னு காத்துட்டே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் வருவார், உங்க கண்கள் அவரை காணும், அவரை காணும். கரங்களை தட்டி நாம் கர்த்த்தரை மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டி நாம் கர்த்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் கண்கள் அவரை காணும், இந்த என் மாம்சத்திலிருந்து என் தேவனை நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக
இக்கட்டான சூழ்நிலையில் இக்கட்டில் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம். முதலாவது யோபு ஒரு இழப்பின் நிலைமையில் ஒரு இல்லாமையில் கர்த்தரை நோக்கி காத்திருந்தார். இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை. இந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தருக்கே காத்திருப்பது, இதை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடியும். ஒரு விசை அவர் சிக்லாகில் இருக்கும்போது ஏற்கனவே நெருக்கமான அனுபவம், அவரோடு கூட ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், அவர்கள் குடும்பங்கள், இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் இவர் ஒரு யுத்தத்துக்காக அவர் போகிறார் அந்த ஆகீஸ் ராஜாவோட சேர்ந்து. அப்புறம் யுத்தத்துக்கு போகலை, திரும்பி வருகிறார். அவரால் திருப்பி விடப்பட்டா திரும்ப வருகிறார். திரும்ப வந்து இங்கே பார்க்கும்போது இந்த தாவீதினுடைய குடும்பம், அவனுடைய அத்தனை உடைமைகள், ஏதோ ஒரு நாடோடி வாழ்க்கை தானே அந்த ராஜாவாக முன்பதாக. அப்படிப்பட்ட நிலைமையிலே இவை எல்லாவற்றையும் சத்துருக்கள் வந்து கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். அமலேக்கியர் வந்து இவர்களுடைய அத்தனையில் அந்த சிக்லாக்கிலே அதன் மேல் விழுந்து எல்லாம் கொள்ளையடித்து சுட்டரித்து போட்டு விட்டார்கள். உயிர்களை கொல்லவில்லை, அவ்வளோதான். ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஜனங்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போயிட்டார்கள். யுத்தத்துக்கு போனவர்கள் மட்டும் மீதியாகி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பார்த்த உடனே எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போனால் ஏதோ கொஞ்சம் மிஞ்சி இருக்கும், ஆனால் இருந்தவற்றையும் சுட்டரித்து விட்டு போய்விட்டார்கள். அப்படி ஒரு அக்கினியால் பட்சிக்கப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அப்படி ஒரு திடீர் இக்கட்டு தாவீதுக்கு வந்தது. அது மட்டுமல்ல, இதெல்லாம் பார்த்த உடனே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் இந்த பகுதி, இந்த சம்பவம் விரிவாக இருக்கிறது. இதை பார்த்த உடனே தாவீதும் அவனோடு வந்த மனுஷர்களும் அழுதாங்களாம், சத்தமிட்டு அழுதார்கள். வேற ஒன்றுமே செய்ய தெரியல அவங்களுக்கு. திடீரென்று வந்த ஒரு இக்கட்டு, சத்தமிட்டு அழுதார்கள். அந்த அழுது அழுகையிலே எல்லாரும் அழுறாங்க, தாவீது மிகவும் அழுதான். அவனுக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. ஏற்கனவே வாழ்க்கையில் பயங்கரமான பாதிப்புகள், ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை. ஒரு ஓடிக்கொண்டே நாடோடியாக இருக்கிற, உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்தவனுக்கு இப்படி ஒரு இழப்பு, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வந்துவிட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவனோடு கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனோட கூட இவ்வளவு பேரை வச்சிட்டு இருக்கிறார் தாவீது. இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறது தாவீது தான். இவ்வளவு செய்தவரை தாங்கள் எப்படி புறப்பட்டு போனார்களோ அதை மாதிரி தான் தாவீதும் போனார். தாவீது இங்கே ஊரில் இல்லை, சிக்லாகில் இல்லை. இப்படியெல்லாம் தெரிந்தும் இந்த தாவீதை கல்லறிகிறதற்காக எல்லாரும் ஆயத்தமாகி விட்டார்கள். அவர்களுக்கும் இழப்பை தாங்க முடியவில்லை. உடனே இந்த தாவீது தான் காரணம் என்று சொல்லி அவனை கல்லறிய போகிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டுக்குள்ளாக தாவீது இருக்கும்போது அவர் என்ன செய்தார் என்பதை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் இதை படிக்கிறோம். கடைசி பகுதியிலே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இக்கட்டு வந்து விட்டது. அவன் கூட அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தங்கள் தலைவனாக இருக்கிற தாவீதை கல்லறிய போனாங்க. ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணார், உடனே அவங்கள சொல்லலை, உங்களுக்கெல்லாம் இவ்வளோ காலம் வச்சு சாப்பாடு போட்டு இவ்வளவெல்லாம் உங்களை பராமரித்து என்ன பிரயோஜனம்னு அவங்களெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவர் அப்படியே தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டவன் என்ன பண்ணா, உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து விட்டது என்ற உடனே அவங்கெல்லாம் பல ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. சாதாரணமாக நம்ம குடும்பத்திலே ஒரு சின்ன நெருக்கம் வந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பணத்தேவை என்றே நாம் வைத்துக்கொள்வோம். ஒரு பணத்தேவை வந்து விட்டது. அப்போ இவ்வளோ பணம் தேவை என்ற உடனே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க. வயது வந்த பிள்ளைகள் ஒரு ஆலோசனை சொல்லும், மனைவி ஒன்று சொல்லுவாங்க, புருஷனுக்கு ஒரு ஆலோசனை இருக்கும், இல்லை வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனைகள் சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி தான் தாவீதுக்கு அவங்கெல்லாம் பல ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னால் இவரையே கொன்னுறணும்னு பார்த்தாங்க. இவ்வளவெல்லாம் நெருக்கடியாக இருந்தாலும் தாவீது எந்த மனுஷரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை, கர்த்தரிடத்தில் போய் கேட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்க, சரி எங்கன்னு போய் எல்லாரையும் தேடி பார்ப்போம்லாம் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஏன்னா இவங்களும் நல்லா யுத்தம் பண்ணுறாங்களே. ஆனால் எதையுமே தாவீது கேட்கல. அவரும் தானாக ஒரு தீர்மானத்தை எடுக்கவே இல்லை, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், ஆண்டவர்கிட்ட போய் தான் கேட்குறார், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா,
அப்படினா நான் பிடித்து கொள்ளுவேனா என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த 8வது அதிகாரம் கடைசி பகுதியில், அதை பின் தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதைவிட ஒரு பெரிதான ஒரு வார்த்தை வேறு எங்கிருந்தும் கிடைக்கவே கிடைக்காது. மனுஷருக்குள்ளே அவ கூட இருந்த அத்தனை பேர்களுக்குள்ளே அவங்களே ஒவ்வொரு ஆலோசனை சொன்னாலும் ஒருத்தர் சொல்லுவாங்க போய் பிடிக்கலாம், இன்னொருத்தர் சொல்றார் இல்லை இல்லை அவங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது இப்படி சொல்லி கையை தளர பண்ணுவார்கள். பல சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தாவீது நேரடியாக கர்த்தரிடத்தில் போனார். ஹல்லேலூயா. எப்பவுமே அவர் எந்த தவறு செய்தால் கூட கர்த்தரிடத்தில் போய் விழுகிற அந்த ஒரு உள்ளம்தான் அவருக்குள்ளே இருந்தது. எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரையே கேட்கிறார். கர்த்தரிடத்தில் ஆலோசனை, கர்த்தரிடத்தில் வழி நடத்துதல். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில், இல்லை உங்கள் சொந்த வாழ்க்கையை குறித்து, இதற்கு நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இதை நான் இப்படி நடத்தலாமா இல்லை இதை விட்டு விடலாமா, என்ன ஒரு குழப்பத்தில் இருக்கிறீர்கள், தீர்மானம் எடுப்பதில் உங்களுக்கு தள்ளாட்டம் இருக்கிறதா, இல்லை தீர்மானம் எடுத்தாக வேண்டும் ஆனால் எனக்கு என்ன எடுக்கணும்னு தெரியலையே, எடுத்தால் தவறிடுமா, எடுத்தால் இதில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா, ஏதாவது இழப்புகள் வந்துருமா என்று நீங்கள் நினைத்து குழம்பி கொண்டிருக்கிறீர்களா, இல்லை நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்திற்காக பலர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், அதெல்லாம் வச்சு நன்மை தீமைகளை யோசித்து 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 தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, என்ன விஷயத்தில் தீர்மானம் எடுக்க இது குழம்பி கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை விவாக காரியங்களை நியமிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு என்ன பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் செய்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது தாவீதை போல கர்த்தரிடத்துல போவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தாவீது கர்த்தரிடத்துல போய் தான் கேட்கிறார், அந்த ஏபோத்தை கொன்ற சொல்லி அந்த ஆசாரியனோட சொல்லி அந்த காரியத்தை கேட்கிறார். கர்த்தர் அழகான நல்ல மாறுத்தரத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன காரியத்திற்காக தீர்மானம் எடுக்கிறதை குறித்து மனதில் வைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஆராதனை வேளையிலே அதை கர்த்தரிடத்துல வைங்க, முழு மனதோட வைங்க. வச்சு வச்சு எடுக்கிறதுல நிறைய நேரம் அப்படிதான், ஜபத்துல வைப்போம், உடைய சித்தப்படி நடத்தும் ஆண்டவரே, இது எப்படி செய்து தாரோ ஆண்டவரே என்றெல்லாம் கேட்போம். அப்புறம் எழும்பி போகும்போது நாம எழும்புறதோடு கூட வச்சு அந்த விஷயத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துருவோம். அது எப்படி எடுக்கிறோன்னு தெரியுது, அங்க போய் நாமே செயல்பட ஆரம்பித்து விடுவோம். ஆனா தாவீது அப்படி செய்யவில்லை. தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டதோடு கூட கர்த்தரிடத்தில் வைத்து கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருந்தான், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருந்தான், கர்த்தருடைய உத்தரவுக்காக காத்திருந்தான். இன்றைக்கு நாமும் கூட, தாவீதுக்கு எவ்வளவு நேரத்துல அந்த உத்தரவு கிடைத்ததுன்னு தெரியல, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். நம்ம சில நேரம் சவுல் சொன்ன மாதிரி ரொம்ப நேரமாகி கொண்டு போகிறது, கால தாமதமாகி விட்டது, பலி செலுத்த ஜனங்களும் எல்லாம் பிரிந்து போயிட்டாங்க, அதனால நானே பலி செலுத்திட்டேன்னு சொல்றான் பாருங்க சவுல் சாமுவேல் இடத்துல. அது மாதிரி தாவீது செய்யல, எதுவானாலும் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீதினுடைய சாட்சி. அப்ப கர்த்தரிடத்தில் சொல்லும் போது கர்த்தர் அவரிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை, கர்த்தர் உயர இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் இந்த சிறியவர்களாகிய நாம் செய்கிற வேண்டுதலுக்கு நம் செவியை சாய்த்து கேட்கிறார். சிறு பிள்ளைகள் சில நேரம் பேசும்போது அவங்க பேசுறது புரியாது, அவங்க பேசுறது கேட்காது, நம்ம என்ன பண்ணுவோம், நாம சத்தமா சொல்லுன்னு சொல்லி பார்ப்போம், அப்புறமும் கேட்கலன்னா என்ன பண்ணுவோம், பிள்ளையிடமாய் சாய்ந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படிதானே, பிள்ளைக்கு அளவுக்கு முழங்கால் படியிட்டு இல்லை உட்கார்ந்து பிள்ளையிடத்துல சாய்ந்து அந்த சத்தத்தை கேட்போம். நம் தகப்பன், நம் பரம தகப்பன், அவர் நம்மிட அவரிடத்தில் நாம் கேட்கிற காரியங்களுக்கு நம்மிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்கிறார். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையிலே சொந்தமாக தீர்மானம் எடுக்காதீர்கள், யார் யாரோ சொன்னார்கள் என்று தீர்மானம் எடுக்காதீர்கள். எல்லாரும் மாம்சமான மனுஷர் தானே ஆனால் மாம்சமான மனுஷர்களுக்கெல்லாம் மேலான நமக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணுகிற அந்த பெரிய தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது அவர் சரியான உத்தரவை நமக்கு தருவார், சரியான வழியை நமக்கு காண்பிப்பார், சரியான போதனையை நமக்கு அவர் சொல்லி தருவார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அந்த போதனையெல்லாம் சொல்லி தந்து இப்ப மனுஷர்கள் ஏதாவது ஐடியா சொல்லி தருவாங்க, இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லுவாங்க, நாமும் அதை நம்பி எடுத்துக்கொண்டு அது மாதிரி செஞ்சிருவோம். ஒருவேளை சொல்லுவாங்க, நீ போய் இப்படி சும்மா எல்லாம் ரொம்ப வட்டிக்கு கடன் எடுக்காத,
கொஞ்சம் வட்டிக்கு பேங்க்லயோ இல்ல யாராவது தருவாங்கனா ஏதோ ஒரு ஆலோசனை தந்துறாங்க அத நம்பி நீங்க போய் எடுத்துட்டீங்க அப்புறம் 2 3 மாதத்துல பணத்தை கட்ட முடியல அப்புறம் அந்த பணம் அந்த கொடுத்தவங்க தந்தவங்க நெருக்கும்போது இந்த ஆலோசனை தந்தவர் இடத்தில் நான் என்ன பண்றது 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு இப்ப கட்ட முடியலையே நெருக்கமாக இருக்கறதே என்று சொல்லி கேட்கும்போது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அவங்க என்ன பண்ணிருவாங்க ஆலோசனை தந்தவர்கள் கையை விரித்து விடுவார்கள் அவங்க நமக்கு எதா ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லவே இல்ல ஆனால் கர்த்தர் ஆலோசனை தந்தாரானால் அவர் நம்மை திடப்படுத்தி அந்த காரியத்தை செய்ய வைப்பார் தாவீது அப்படிதான் அதை நம்பி அவர் யுத்தத்துக்கு போகிறார் போகும்போதே அவருக்கு ரெண்டு ஒரு பிள்ளையாண்டான் கிடைக்கிறான் அவன் மூலமா நல்ல வழியை தெரிஞ்சிக்கிட்டார் அங்க போய் அவங்க எல்லாம் குடிச்சு ஆடி பாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொண்டாடிட்டு இருக்கும்போது இவர் போய் அங்க போய் எல்லாவற்றையும் பிடித்து திருப்பி கொண்டு வந்து விட்டார் ஹalleluya அப்போ மனுஷர் ஆலோசனை தரும்போது தேவைக்கு கூட அதுக்கு அப்புறம் அவங்கட்ட ஆலோசனையோ நன்மையோ நாம பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் கர்த்தர் மாறாத கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத யெகோவா அந்த தெய்வம் நமக்கு ஒரு ஆலோசனை தரும்போது அதுல சில நேரத்தில் நமக்கு வந்து தெரியாம தவறு பண்ணிரலாம் சில நேரத்துல ஏதோ அவசரத்துல தப்பு பண்ணிரவும் அப்படி பண்ணா கூட அப்பா நீங்க இப்படி சொன்னீங்க நானா இதுல இப்படி பண்ணிட்டேன் தயவு செய்து எனக்கு இறங்குங்க என்று கண்ணீரோட அவர் பாதத்துல போய் நம்ம கேட்கும்போது அவர் நான் சொன்ன மாதிரி நீ செய்யலல்ல போன்னு சொல்ல மாட்டாரு அவர் இறங்கி வந்து நம்மை மன்னித்து நமக்கு உதவி செய்கிறவர் ஹalleluya ஹalleluya யாராவது அப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் எனக்கு எத்தனையோ தரிசனம் தந்தார் சொப்பனம் தந்தார் வழி நடத்தினார் வேத வசனத்துல பேசினாரு சபையில போகும்போது ஊழியர் மூலம் பேசினார் ஆனாலும் நான் அதை சரியா செய்யாம இப்ப நான் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கேனே என்ன முகத்தோட நான் ஆண்டவர்கிட்ட இந்த விஷயத்துக்காக ஜோம் பண்ணுவேன்னு வருத்தத்தோட இருக்கிறீங்களா அப்படி இல்லை நாம திரும்ப 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 போய் சேரத்தக்க ஒரே இடம் ஆண்டவருடைய பாதம் தான் ஹalleluya வேற எங்கேயும் போக முடியாது ஒருவேளை தப்பு பண்ணிட்டா கூட அவருடைய கட்டளையை கொஞ்சம் மீறிட்டா கூட மீறுதல் அக்கிரம பண்ணிட்டா கூட யார்கிட்ட போய் விழ முடியும் ஆண்டவர் பாதத்துல தான் விழ முடியும் ஹalleluya வேற யாருமே நமக்கு இல்லை அவர் மாத்திரம் நமக்கு உண்டு கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் ஓ என் தேவனே நீர் மாத்திரம் எனக்கு உண்டப்பா நீர் மாத்திரம் எனக்கு உண்டப்பா திடன் கொள்ள செய்கிற நீர் முன்னேறி செல்ல ஆலோசனை தருகிறவரும் நீர் வழி நடத்துகிறவரும் நீர் அப்பா காரிய சித்தியை தந்து வெற்றியை தந்து என்னை சந்தோஷப்படுத்துகிறவரும் நீர் ஆண்டவரே ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya அடுத்து ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கிறோம் தானியேல் தீர்க்கதரிசி தானியேல் தானியேல் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் இளம் வாலிப வயதிலே அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு அந்த கல்தேயருடைய தேசத்திலே வந்தாலும் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே பல ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு 4 சக்கரவர்த்திகளுடைய காலத்திலே நல்ல பதவியில் இருந்து சிறந்த ஆலோசகராக அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் இருந்த ஒரு தேவ மனுஷன் அவருடைய வாழ்க்கையின் அந்த கடைசி பகுதியிலே அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் இது ஒரு தனிமையில் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் தனிமையில் திடமனதாய் இருக்கிற ஒரு அனுபவம் அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது அவரோடு கூட நிற்கிறவங்க எல்லாரும் ஓடி ஒளிச்சுக்கிறாங்க தானியேல் 10வது அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம தொடர்ந்து அதை வாசித்து பார்க்கலாம் அந்த 10வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே எல்லா 7வது வசனத்திலே அவரோடு கூட இருந்த மனுஷர்லாம் அந்த தரிசனத்தில் யாரும் பார்க்கல ஒருவேளை சத்தம் கேட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் நான் தனித்து விடப்பட்டு 8வது வசனம் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் அந்த கடைசி வார்த்தையில் திடனற்று போனேன் என் உருவம் மாறி போயிட்டு திடனற்று போனேன் ஏற்கனவே இந்த தானியேல் என்னும் தேவ மனுஷன் இந்த தரிசனத்தை பார்க்கும் முன்பதாக 3 வாரங்கள் துக்கித்து கொண்டிருந்தான் 3 வாரங்கள் சாப்பிடலை அதை குறித்து விளக்கமாக அந்த 3வது அதிகாரத்தில் சொல்கிறார் இறைச்சி சாப்பிடல அப்பா சாப்பிடல திராட்சை ரசம் குடிக்கலை ருசிகரமான எதுவும் குடிக்கலை அப்போ தனக்கு அப்படி ஒரு உபவாசத்தை செய்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறார் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேண்டுதல் செய்யும்போது அவர் இப்படிப்பட்ட தரிசனத்தை இதில் பார்க்கிறார் அப்போ இவர் ரொம்ப திடனற்று போகிறார் பலனற்று போகிறார் ஏற்கனவே சாப்பிடாமல் இருந்து களைத்து போயிருப்பார் இந்த தரிசனத்தை கண்ட உடனே அவர் ரொம்ப திடனற்று போகிறார் அந்த தரிசனமும் கடைசி காலத்தை குறித்த மிக பயங்கரமான ஒரு தரிசனம் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் 16வது வசனத்தை 15வது வசனத்திலிருந்து பார்க்குறோம்
இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும்போது தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அடுத்த வசனத்துல கடைசில பார்க்கிறோம், என் மூட்டுகள் புரண்டன பலனற்று போனேன், எனில் பலன் இல்லை. அப்படி ஒரு அவ்வளவு ஒரு அவருடைய சரீரத்தையே தாக்குகிற அளவுக்கு ஒரு தரிசனம், பயங்கரமான ஒரு தரிசனம். அதிலே வந்து 18வது வசனத்துல நாம் படிக்கிறோம், அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. அடுத்ததுல பார்க்கிறோம், திடன்கொள்னு சொல்றார். உடனே நான் திடன் கொண்டு ஆண்டவர் பேசுவாராக, நான் திடன் கொண்டேன் என்று சொல்லுகிறார். சரி, அப்போ ஒரு தரிசனத்தை கண்டதுனால் அவருக்குள்ளாக வந்த திடனற்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த நிலைமையில ஆண்டவர் அவரை திடப்படுத்துகிறார். இதுல நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்களில் சிலருக்கு தேவன் சில தரிசனங்களை கொடுக்கிறார். அநேகருக்கு சொப்பனங்கள் தரிசனங்கள் கிடைக்கும். அப்போ சொப்பனெல்லாம் பார்க்கும்போது சில பல சொப்பனங்கள் மறந்துவிடும், சில சொப்பனங்கள் ஞாபகம் இருக்கும், சில சொப்பனங்களை பார்த்து எழும்பும்போது எப்படி இருக்கும், ரொம்ப களைப்பாக இருக்கும். சொப்பனத்தில் ஃபுல்லாக ஓடி இருப்போம், யாரோ விரட்டிகிட்டே இருப்பாங்க, ஓடி 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 எப்படியோ தப்பிச்சு கண்ணை திறந்திருப்போம். திறந்தா சொப்பனானா ஓடி 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 சரீரமெல்லாம் களைத்து விட்டது. சில நேரத்தில் ஒரு பிசாசின் போராட்டமாக இருக்கும், சத்தம் போடுவோம். நான் பலர் சொல்கிறது அதை கேட்டிருக்கிறேன், நம்ம நல்லா சத்தம் போடுவோம். ஆனால் சத்தம் போட்டால் நமக்கு நல்லா தெரியும், ஏதாவது உதவிக்காக சத்தம் போடுறோம் சொப்பனத்தில், ஆனால் சத்தம் வெளியே வந்திருக்கவே செய்யாது. ஆனால் நம்ம ரொம்ப சத்தம் போட்டிருப்போம், இப்போ தொண்டையெல்லாம் வறண்டு போகும் எழும்பும்போது. இப்படி சில சொப்பனங்கள் தரிசனங்கள் கலங்க பண்ணுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது, பயப்படுத்துகிறது. அவரோடு இருந்தவங்களாம் ஓடி ஒழித்து கொண்டார்கள். ஆனால் தேவன் தன் தாசனாகிய தானியேலுக்கு அதை அழகாக வரும் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயமான சூழ்நிலையில் யாராவது இருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் தன் ஜனத்துக்கு காவலாளியாக தெரிந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு காவலாளியாக, ஒரு ஜாமக்காரியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த காரியங்களை குறித்து, உங்களுடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், சபையை குறித்தா இருக்கலாம், தேசத்தை குறித்து, இல்லை நீங்கள் வாழ்கிற பகுதியை குறித்து, உங்களுக்குள்ள ஒரு பாரம், அந்த பாரத்தினால் நீங்கள் அடிக்கடி அழுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் பேசுகிறீங்க. இந்த தானியலை போல இவர் 3 வாரம் எதுவும் புசியாமல், ருசிகரமானது ஒன்று தொடாமல் அவர் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். இதே போல நீங்கள் சில உபவாச ஜபங்களை நியமித்து, சில நாட்களை நியமித்து, சில நேரங்களை நியமித்து, சில நடுராத்திரியில் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபம் முடிச்சு படுத்த உடனே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தையோ சொப்பனத்தை உங்களுக்கு தர்றார். நீங்கள் ஜெபத்திலே இருக்கும்போது உங்களுக்கு தர்றது தரிசனம். நீங்கள் ஜெபம் முடிச்சு தூங்கினோடனே சில நேரம் சொப்பனங்களை பார்க்கிறீர்கள். அந்த சொப்பனத்தில் சிலருக்கு அப்படியே தத்ரூபமாக பிசாசின் ஆவிகள் வந்து நின்று போராடும். எதற்காக நீங்கள் பிடியா பிடிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்களோ அதை உரிமை பாராட்டி இன்னும் அவை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷத்தோடு உங்கள் முன்னாடி வந்து நிற்பான். இதை பார்த்த உடனே சோர்வு வந்து விடுகிறது, தளர்வு வந்து விடுகிறது. சில நேரம் அந்த தானியேலோடு கூட இருந்த மக்களைப் போல ஓடி ஒழித்து கொள்ளுகிறோம். ஏன், வேண்டாம்ப்பா ஜோமணி, இப்படி பயமான தரிசனத்தெல்லாம் பார்க்க முடியுமா? இந்த பயங்கரமான சொப்பனத்தெல்லாம் பார்க்க முடியுமா? சாத்தான் ஏன் குடும்பத்தை ஏதோ பண்ணிடுவேன்றானே, என்ன வந்து பயங்காட்டுறானே என்று நினைக்கிறீர்களா? தானியேலுக்கு அந்த சொப்பனத்தின் அந்த காரியம், அவர் எப்படி அதை எடுத்துக்கொண்டார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த சொப்பனத்தின் அகோரம் அவரை மிகவும் பலவீனப்படுத்திற்று, தளர்ந்து போக, திடனற்று போக பண்ணிற்று, அப்படியே விழுந்துட்டார். அப்போ ஒருத்தர் வந்து அவரை தூக்கி விடுகிறார். அவர் அப்படி தூக்கும்போது அவருக்கு கை அப்படி ஊன்றி, முழங்கால ஊன்றி அப்படி நிற்கிற மாதிரி, ஒரு 4 காலில் நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒருத்தர் தூக்கி விட்டார். திருப்பியும் திடன்கொள் சொன்ன உடனே எழுந்து நின்றார். ஹல்லேலூயா! இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அந்த ஒரு அபிஷேகத்தின் செயலை செய்ய போகிறார். யாருக்குள்ளாக தேவன் சில காரியங்களை குறித்த பாரத்தை தந்திருக்கிறார்? என்ன பாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்? குறிப்பிட்ட பாரம், சிலருக்கு சிறு பிள்ளைகளை குறித்த பாரம், சிலருக்கு வாலிபர்களை குறித்த பாரம், சிலருக்கு குடும்பங்களை குறித்த பாரம். ஐயோ, ஒரு காலத்தில் குடும்பம்னு சொன்னால் கல்யாணம்னா அவ்வளோ சந்தோஷமாக நம்ம போவோம், கல்யாணங்கள் மிக அழகாக நடக்கும். அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போதே அவர்கள் சந்தோஷமாக புறப்பட்டு போவார்கள், வருவார்கள். கொஞ்ச காலத்தில் இன்னும் குழந்தைகளோட பிறகு போவாங்க, அப்புறம் அந்த குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் இன்னும் நடக்கும். அவர்கள் ஒரு ஒலிவமர கன்றுகளைப் போல, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி வாழையடி வாழையாக நல்ல குடும்பங்களாக வளர்ந்து கொண்டே இருந்த காலம் மாறி இப்போ பார்த்தா, விவாகம் மிக ஆடம்பரமாக, பயங்கரமாக,
சில நேரங்களில முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த நிலமையில விவாகங்கள் ரொம்ப ஆடம்பரமா நடந்துருது ஆனா ஒரு சில நாட்கள் சில விவாகங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் நிலைக்கிறது அப்ப இவ்ளோ பயங்கரமாகி விட்டது விவாகரத்துக்கள் பெருகி விட்டது அப்ப இதெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா சிலருக்கு கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார் குடும்பங்களில் ஏற்படுகிற விவாகரத்துக்கள் மாற வேண்டிய விசேஷமாக தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல ஒரு காலத்துல எல்லாம் கிறிஸ்தவ குடும்பமா ஆவிக்குரிய குடும்பமா அது ரொம்ப நல்லாதான் இருக்கும் என்று சொன்ன நாட்கள் இப்போது போய் விட்டது அதை அதை வைத்து ஆவிக்குரிய குடும்பம் என்று வைத்து நாம எதையுமே சொல்ல முடியவில்லை அப்ப அங்க கூட விவாகரத்துக்கள் நடக்கிறதே ஆண்டவரே அங்க கூட பிரச்சனைகள் சண்டைகள் வருகிறதே அங்க கூட கொலை நடந்து விடுகிறதே ஏன் குடும்பங்கள் எப்படி நடக்கிறது என்று சொல்லி உங்க உள்ளம் கர்த்தரை நோக்கி கேக்குது இல்ல ஆண்டவர் உங்களுக்கு தான் தானியேலுக்கு கொடுத்தது போல தரிசனங்களை தர இருக்கிறார் ஹல்லேலூயா சில தரிசனங்களை பார்த்து சோர்ந்து போய் திடனற்று இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் கர்த்தருடைய பாதத்துல இன்னும் உட்காருங்க அப்படிலாம் பார்த்த உடனே பயந்து அந்த ஜெபத்தை நிறுத்தி விட வேண்டாம் தானியேலின் தேவன் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா மறுபடி கேட்ப ஒருவேளை சில வருஷங்கள் ஆயிருக்கலாம் இப்போ உங்களுக்கு ஞாபகத்துல வரும் ஐயோ அப்படி ஒரு சின்ன காரியத்தை நான் பார்த்த உடனே பயந்து எனக்கு இந்த ஜெபம்லாம் வேண்டாம்னு நான் நினைச்சேன் ஆண்டவரே மறுபடி எனக்கு அந்த பாரமாய் ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தை தாரும் என்று இந்த ஜெப வேளையில நம்ம கேட்க போகிறோம் முழங்கால் படியிடுவோமா ஜெப நிலைமையில கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு தானியேலுக்கு கொடுத்த தரிசனம் உடனே நிறைவேறி விடவில்லை கொஞ்சம் ஆண்டவர் சொன்னாரு அப்புறம் சொல்லிட்டாரு நீ போயிரு நீ போயிரு இது இவ்வளவுதான் இனி அதை வந்து முத்திரை போட்டு வச்சிரு ஆனா என் நாட்கள்ல நிறைவேற்றுவேன் சொன்னாரு என்ன தரிசனமா இருக்கட்டும் என்ன காரியமா இருக்கட்டும் எந்த ஒரு பாரமா இருக்கட்டும் மூன்று வாரங்கள் ருசிகரமானதை தொடாமல் இறைச்சியோ அப்பமோ திராட்சரசமோ குடியாமல் துக்கித்து கொண்டிருந்த அனுபவம் தானியேலுக்கு இருந்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு எதை நினைச்சு துக்கப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க எதை நினைச்சு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க நான் சொன்ன வார்த்தை என் குடும்பத்துல யாரும் கீழ்படியலன்னு துக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்களா என் ஆசை என் புருஷன் நிறைவேற்றல நான் கேட்டதை அவர் வாங்கி தரலன்னு துக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்களா எதுக்காக சாப்பிடாம இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டவர் சமூகத்துல உங்க சிந்தனை அப்படியே திருப்புங்க ஆண்டவட்ட அப்பா அப்பா நான் செய்யற தப்ப மன்னியும் இப்படி இதுக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேன் பட்டினி இருக்கிறேன் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்ன மன்னிங்கப்பா 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 இந்த ஊழியத்தை குறித்து சபையை குறித்து குடும்பத்தை என் குடும்பத்தை குறித்து என் தேசத்தை குறித்து இல்ல தேசத்தில் நடக்கிற குடும்பங்களில் நடக்கிற அவலங்கள் எதை குறித்து என்னை பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்க விரும்புகிறீரோ அந்த தரிசனத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே நான் தானியேலை போல உங்க பாதத்துல இருப்பேன் அப்பா இருப்பேன் அப்பா கேளுங்க எல்லாரும் ஆண்டவட்ட கேட்போம் எல்லாரும் கேட்போம் அப்பா எனக்கு நீங்க என்ன எதை குறித்து பாரமாய் நான் ஜெபிக்க நீர் விரும்புகிறீரோ எதை குறித்த ஒரு தரிசனத்தை எனக்குள் வைக்க விரும்புகிறீரோ அதை வைங்கப்பா 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 நான் தானியேலை போல உங்க பாதத்துல இருந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே அதற்காக நான் மெய்யாய் துக்கித்து ஜெபிப்பேன் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இளம்பிள்ளை விவாகம் இளம்பிள்ளையிலேயே விதவையாக்கப்படுகிற அனுபவங்களை ஒரு ரீசவல்ஸ்க்கு தேவன் வெளிப்படுத்தி அந்த குழந்தை அடைக்கப்பட்டு இருந்து அதற்கு எப்படி உணவு கொடுக்கப்படுகிறதோ அதையும் கூட வெளிப்படுத்தி கொடுத்து அது போல நீ செய்து அந்த இந்திய தேச குழந்தைகளுக்காக நீ ஜெபி என்று அந்த ஒரு அயல்நாட்டு தேவதாசனுக்கு ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுத்தார் அப்படி ஜெபித்தார் அது போல எத்தனையோ பேர் ஜெபித்தார்கள் இந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிட்டார் இளம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய விடுதலையை தேவன் கொடுத்தார் இன்று நாம் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு கல்வி கற்று எவ்வளவு சுதந்திரமாக எவ்வளவு ஒரு வளர்ந்த வயதில் நல்ல ஒரு வயதில் தான் திருமணங்கள் நடக்கிறது விதவை என்கிற கோலத்திலையும் கூட அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அனுபவம் எல்லாம் மாறி இருக்கிறது அல்லவா அப்ப இப்போ ஆண்டவர் எதுக்காக ஜெபிக்க விரும்புகிறார் நீங்க எதுக்காக துக்கித்து அழணும் உபவாசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்ட்ட கேளுங்க அப்பா அப்பா ஒருவேளை ஏற்கனவே அப்படி ஒரு பாரத்தை உங்களுக்கு வச்சிருப்பார் என்று சொன்னால் அதையும் ஆண்டவட்ட புதுப்பீங்க நான் புதுப்பிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நான் அதுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே நீங்க கண்ணீரோட ஜெபிக்க சொன்னீங்க நான் ஜெபிப்பேன் அப்பா நான் ஜெபிப்பேன் அப்பா இடுப்பு நொறுங்க பெருமூச்சு விட்டு அழும்படி சொன்னீங்க அப்பா நான் ஜெபிப்பேன் அப்பா ஜெபிப்பேன் அப்பா தெருக்களின் முனையிலே மூர்ச்சித்து கிடக்கிற குழந்தைகளுக்காக கையெடுத்து ஜெபிக்க ஆண்டவர் சொன்னாரே அந்த குழந்தைகளுக்காக மறுபடி ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க அப்போ எங்க திராட்சரசம் எங்க தானியம் எங்கன்னு பிள்ளைகள் கேட்டாங்களாம் தீர்க்கதரிசி
சிருஷ்டிகளை எவ்வளவு பயங்கரமா எழுதி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கரத்தை எடுத்து ஜெபிக்க அநேக சகோதரிகள் எழும்புவார்களாக தகப்பனே எழும்புவார்களாக தகப்பனே தானியேலை போல அப்பா உம்முடைய பாதத்திலே காத்திருந்து 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 உம்மிடத்திலே இருந்து நன்மைகளை பெறும் வரைக்கும் காத்திருக்கிற தரிசனங்களை பெற்று ஆமென் ஆண்டவரே மறைப்பொருட்களை அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவங்கள் உண்டாவதாக அனுபவங்கள் உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக தெய்வீக அபிஷேகம் இறங்குவதாக அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்குவதாக 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 எனக்கு 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 என்று அழுத நாட்கள் போதும் எனக்கு 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 என்று அழுத நாட்கள் போதும் கர்த்தருக்காக எழும்பும் நாட்கள் கர்த்தருக்காக எழும்பும் நாட்கள் தேசத்துக்காக தேசத்தை குறித்த ஒரு பாரம் தேசத்தை குறித்த ஒரு பாரம் தேவ ஜனத்தை குறித்த ஒரு வைராக்கியம் தேவ ஜனத்தை குறித்த வைராக்கியம் சத்தாலும் சாக்கிரேன் என்ற எஸ்தரை போன்ற ஒரு வைராக்கியம் எழும்புவதாக வைராக்கியம் எழும்புவதாக வைராக்கியமாய் எழும்பின எஸ்தர் சாகல மேன்மையடைந்தாள் அவளுடைய உறவினன் மொர்தெகாயும் கனம் பெற்றார் அவளுடைய ஜனமாகிய யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்தது கொண்டாட்டம் வந்தது மகிழ்ச்சி வந்தது ஓ ஹல்லேலூயா பயப்படுறீங்களா பயப்படுறீங்களா எஸ்தரை போல எப்படி அப்படி சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா அப்படி சொன்ன உள்ளத்தை அவர் கனம் பண்ணி மேன்மைப்படுத்துகிறார் உங்களை தான் பயன்படுத்த போகிறார் உங்களுக்கு தான் தரிசனங்களை தர போகிறார் தீமா லிகானியா தலனாஷன மௌரியன் தலனமா ரிபல பௌரியா தனமா ரிபிரி பிரி பிரி பிகபல பல பரபா ரகன்யான் தலனமா ரிகா தினமோ ஷன மௌரியன் தலனமா ஹல்லேலூயா 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 தேவனுக்காய் எழும்பும் நாட்கள் தேவனுக்காய் எழும்பும் நாட்கள் இது தானியேலை போல தானியேலை போல அரை வீட்டுக்குள் விழுந்து ஆமென் 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 வார கணக்கில் நாள் கணக்கில் நேரங்களை பிரித்து வைத்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து துக்கப்படணும் 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 இல்ல இல்ல எனக்கு அது இல்ல இது இல்லன்னு துக்கம் இல்ல அப்பா என் குடும்பத்தை பாரும் அப்பா என் சபையை பாரும் ஊழியங்களை பாரும் தேவ ஜனங்களை பாரும் என்று தேவ சமூகத்தில் உட்கார தேவன் உங்களை அழைக்கிறார் ஹல்லேலூயா திடனடைந்து எழும்புவோம் தானியேலை போல திடன் கொள்ளுவோம் கர்த்தர் திடப்படுத்துவார் நீங்க நினைக்கிறீங்க ஒரு காரியத்தை குறித்து நான் பாரப்பட்டுட்டேன்னா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது முதுகுலாம் வலிக்குது தலை வலிக்குது பாரப்பட்ட ஒரு காரியத்துக்காக என்னால் ஜெபிக்க முடியலன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு ஓ மாம்ச பலத்துல இல்லை உன் மாம்ச பலத்துல இல்ல தேவ பலன் பரிசுத்த ஆவியின் பலன் பரிசுத்த ஆவியின் பலன் பரிந்து பேசுவதற்கு உத்தரவாதம் பண்ணுவதற்கு ஆவியின் பலனை அவர் நமக்குள் தந்திருக்கிறார் ஆவியின் பலனை அவர் நமக்குள் தந்திருக்கிறார் சொந்த சத்தத்துல அல்ல மாம்ச பலத்துல அல்ல கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால ஆவியின் பலத்தினால ரமரதனம ஷபபா பரிபிரி பிரிபிக்க பல பல பரபா தூமாலிக ரதனம ஷரபரியால பரபா கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் ஆமென் ஆமென் அந்த அபிஷேகத்தின் ஆவியின் பலனை உடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீ ஓச்சுகிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிந்து பேசி விண்ணப்பிக்க ஆவிக்குள்ளாக ஜெபிக்க சரீர பலன் வேண்டாம் ஆவியின் பலன் எங்களுக்கு தருகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த மாம்சத்துக்குள்ளாக இந்த பலவீனமான மண் பாண்டத்துக்குள்ளாக உங்க ஆவியின் பலனை தந்திருக்கிறீரே பொக்கிஷமாக வைத்திருக்கிறீரே அந்த பலனுக்காய் ஸ்தோத்திர 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 பரிந்து பேச உம்முடைய பலன் தரிசனங்களை பெற உம்முடைய ஞானம் ஆமென் ஆமென் உம்முடைய கிருபை எங்களுக்கு தருகிறபடினா ஸ்தோத்திரம் அப்பா பலனை எங்களுக்குள்ளாய் தருகிறபடினா ஸ்தோத்திரம் அப்பா ரீ பாபா பர பதர பௌஷர பல பரபா ஹல்லேலூயா நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் ஆமென் ஜீவனையும் பாராமல் சுகத்தை பாராமல் பலனை பாராமல் ஞானத்தை பாராமல் அவருக்காய் நீ எடுத்து வைத்த அந்த ஒரு அடி ஓ உன்னை கனம் பண்ண இருக்கிறது ஓரா பஷா பாபா பர பர பரியால பரவா ஹல்லேலூயா தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா 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 ஆமென் உங்க அசைவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உங்க பலனடைகிற அந்த ஆவியை எங்களுக்குள்ளாய் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா இளம் பயிரின் மேல பொழிகிற பனியை போல ஆண்டவரே எங்கள் மீது நீர் பொழிகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா அந்த அபிஷேகம் என்ன ஜீவநதி எங்களுக்குள்ளாய் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா வாஞ்சையுள்ள ஆத்துமாக்கள் எல்லாம் நிரப்புறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா கேட்கிறவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா தேங்க்யூ 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 டாடி ஹல்லேலூயா
நன்றியப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. உமை வாயாக வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம்பலனோடு அப்பா, உம்முடைய ஆசை, உம்முடைய திட்டம், உம்முடைய விருப்பம் அதை நிறைவேற்ற கிருபை தாரும், அப்படிப்பட்ட தரிசனங்களை தாரும், அப்படி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே எனக்குள்ளாக செய்யப்படுவதாக, எனக்குள்ளாக செய்யப்படுவதாக அப்பா. நான் ஓடி ஒழிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்பா, நான் உங்களுக்காக செய்வேன்ப்பா. உங்கள் விருப்பத்தை, உங்கள் ஆசையை நிறைவேற்றுவேன்ப்பா. உங்கள் திட்டம், உங்கள் மகிமையான சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுமானால் அதில் என்னையும் ஒரு பங்காக வச்சு என் மூலமும் செஞ்சுருங்கப்பா, கிருபை தந்துருங்கப்பா, நடத்துங்கப்பா. தானியேலின் தேவனே, கிருபை தந்து நடத்தும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையில் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரமப்பா. இந்த நாளிலும் கூட திட்ட மனதாக இருந்து உமக்கு காத்திருக்கும்படி சொல்லி இருக்கிறீர் அப்பா. பலவிதமான இழப்புகளின் இல்லாமையின் மத்தியிலே கஷ்டத்தோடு உடைய பிள்ளைகள் சிலர் இருந்தாலும் அவர்கள் யோபுவை போல உம்மை பற்றி பிடித்து உமக்குள்ளாய் திட மனதாக இருந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மாம்சத்தில் இருந்து என் கண்களால் அவரை பார்ப்பேன் என்று அவர் சொன்னது போல நீ செய்ய இருக்கிற நன்மைகளை அவர்கள் கண்களே காணப்போகிறபடியினால், அவர்கள் இருக்கிற வண்ணமாக இருந்து உம்மை தரிசிக்க போகிறபடியினால், உம்முடைய செயல்களை பார்க்க போகிறபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நடத்தும் நீர் உம்முடைய வார்த்தையின்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. தாவீதின் தேவனே அப்பா, அவர் இக்கட்டான நிலைமையிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே உம்மை சார்ந்து கொண்டது போல உம்மை பார்த்து உம்மிடத்தில் கேட்டு உம் வழி நடத்துதலின்படி போய் சகலத்தையும் உம்முடைய வார்த்தையின்படி திருப்பி கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கே காத்திருக்கிறோம், உம்முடைய செயல்படி நடக்கிறோம். இதில் தவறுகள் வந்திருந்தால் எங்களை மன்னித்து கிருபையா இறங்கி ஒரு விஷயம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. தானியேலின் தேவனே, மறைப்பொருட்களை பெற்றுக்கொள்ள, தரிசனங்களை பெற்றுக்கொள்ள அப்பா, உம்முடைய அழைப்பை கேட்டு உன் பாதத்தில் வந்து அமர, நீ தருகிறவைகளுக்காக துக்கத்துடனே உன் சமூகத்தில் விண்ணப்பிக்க எங்களை நீர் அபிஷேகித்திருக்கிறீர் அப்பா. இந்த நாளிலிருந்து விசேஷமாக இரவு நேரத்தை பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜப ஆவியை உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் மறுபடி தந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த விழிப்பு, விழிப்போடு ஜெபிக்கிற அந்த தனிமையாய் உடைய சமூகத்தில் நின்று எத்தனை பேர் நடுங்கி ஓடி போனாலும் உம்முடைய பிள்ளைகள் இன்று இரவிலிருந்து உன் சமூகத்தில் நிற்கும்படியாய் பலனை நீர் இன்னைக்கு கொடுத்து விட்டீர் ஆவியானவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சில காரியங்களை குறித்து கண்டினியூஸா அவைகள் சக்சஸ் ஆகிற வரைக்கும், அவைகள் சித்தி பெறும் வரைக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் வரைக்கும், அந்த நன்மை உண்டாகும் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து போராடி ஜெபிக்க அப்படிப்பட்ட கிருபையை நீ தந்து விட்டீர் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உமக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் அப்பா. விண்ணப்பிக்கிறவர்கள், வேண்டுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்களுடைய நெற்றியிலே முத்திரை போட்டு அவர்களை பாதுகாக்கிறவர் நீரப்பா. இந்த நாளிலும் ஜெபிப்பதற்கான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீர், முத்திரையை போட்டு விட்டீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படிக்கு உம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய காரியங்களுக்காய் பாரப்படும் போது அவர்கள் தங்களுடைய எந்த ஒரு காரியத்தை குறித்து பாரப்பட வேண்டிய சூழ்நிலை வராத படிக்கு ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. உம் ஜனத்தை அப்படி நடத்துங்கப்பா. உம்மை குறித்த பாரம், உம் ஜனத்தை குறித்த பாரம் அப்பா, நீர் செய்ய இருக்கிற காரியங்களை குறித்த பாரம், இவைகளையே பெற்றுக்கொண்டு 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 ஜெபிக்க கிருபை தாரும். அதனால் தங்கள் குடும்பத்தில், தங்கள் வாழ்க்கையில் வருகிற மேன்மைகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்யும். பிசாசின் கிரியைகள், பொல்லாத சூழ்நிலைகள், சூழ்ச்சிகளுக்கு விலக்கியுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுவீராக. முத்திரையிட்டு காத்துக்கொள்ளும் கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருந்து பெரிய வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன்.